இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். ஃபஸ்ட்டு சொல்லணும்னா ப்ரொடியூசர் பற்றி தான். ஏன்னா ஒரு சென்சிபிளான ஒரு ஸ்கிரிப்ட் கொண்டு போகும்போது, அது புது ப்ரொடியூசராக இருக்கும்போது, படத்தை பற்றி இந்த ஐடியாவும் இருக்கும் இல்லாதது போது, இந்த ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். அதுக்கு மட்டும் இல்லாமல் அவருக்கு அமைஞ்சிருக்கிற எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சொல்லணும், வீர்முருகன் சாரும் மஞ்சுளா மேமும். ஏன்னா அவர் இங்கேயோ ஒரு ஃபாரின் இருந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டுருக்காரு. இங்கே கரெக்டாக ப்ராப்பராக ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காங்களா, செட்டில் எல்லாமே ப்ராப்பராக நடக்குதா, நினச்ச டேட்டில் ஆரம்பிக்கிறாங்களா, ஃபினிஷ் பண்ணுறாங்களா, இதெல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். கரெக்டாக பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து குமார்வேல் சார் பற்றி சொல்லணும். இந்த கதை என்கிட்ட கொண்டு வந்தபோது என்ன யோசிச்சிருந்தேன், ரொம்ப நாளாக என்னால் கதைகள் பண்ணணுமே, ப்ரீவம் சந்திப்போம்க்கப்புறம் நல்ல கதைகள் அப்படி நல்ல கேரக்டர், அஃப்கோர்ஸ் படங்கள் பண்ணேன், பட் நல்ல கேரக்டர், மனசுக்கு பிடிச்சமான கேரக்டர், சாட்டிஸ்ஃபை ஆன ஒரு கேரக்டர் பண்ணலையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ரோல் சொன்னார். சொன்ன உடனே எனக்கு இந்த ரோல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த நான் ஃபஸ்ட் டைம் எவ்வளோ நாள் வேணும்னு அதுக்கப்புறம் நான் கேட்டேன். எனக்கு கல்யாணம் இருக்க பரவாயில்லையான்னு சொல்லும்போது, நோ ப்ராப்ளம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைனா நான் ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா இப்போ இருக்கிற தமிழ் சினிமாவில் கல்யாணம் ஆனால் வந்துட்டு படங்களில் ஹீரோயின் வந்து பண்ண மாட்டாங்க, பண்ணக்கூடாது, அது மாதிரி பண்ண மாட்டாங்களே, பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்களோட கேரக்டர் வந்து அதுக்கப்புறம் வேறு மாதிரி இருக்கும், ரோல்ஸ்லாம் வேறு மாதிரி ஆடும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் யோசிக்காமல் இந்த கேரக்டருக்கு எனக்கு ஸ்னேகா தான் வேணும் அப்படின்னு அவர் என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் கிஷோர் மூணு வாட்டி நாலு வாட்டி சொன்னார், நம்ம பேட் ஆக்டர்னு. தட்ஸ் கம்ப்ளீட்லி ராங், ஐ டோன்ட் பிலீவ் ஹிம். நிறை குடம் தளம்பாதுன்னு சொல்கிறதுல அவருக்கு கரெக்டான ஒரு வார்த்தை நான் சொல்ல முடியும். செட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ராண்டி சார் சொன்ன மாதிரி எல்லாமே எல்லா வேலையும் பண்ணுவார். இன்ஃபேக்ட் எங்ககிட்ட எங்களோட அவர்கிட்ட தான் ஃபுட்டேஜ் அதிகமாக இருக்குது, அவரோட ஐபேடில் அந்த அளவுக்கு ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுருக்காரு. ஸோ நிறைய வேலை பண்ணுவார் செட்டில். அவர் ஒரு ஹீரோ மாதிரி இல்லை ஒரு நான் வந்து ஒரு லீடிங் ரோல் பண்ணுற மாதிரி நடந்துக்க மாட்டார், ரொம்ப சாதாரண மாதிரி இருப்பார். நான் கேமரா முன்னாடி நின்றுட்டான், ஆக்ஷன் சொல்லிட்டான், அவர் வந்து அவர் மாதிரி ஒரு காம்படிட்டர் ஆக்டர் பார்க்க முடியாது. அண்ட் ஹரி சின்ன பையன் எப்படி பண்ண போகிறானோ, ஏன்னா நிறைய ஆட் பண்ணியிருக்கேன், குட்டி பசங்களோடலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், நம்மளுக்கு தெரியும் ஒரு நாள் நடக்கிற விஷயங்கள் வந்து மூணு நாள் இழுத்துருவாங்க, ரொம்ப படுத்துவாங்க, அது அவங்களோட கேரக்டர். குழந்தைங்க அப்படி தான் இருப்பாங்க, தில் பி ஃபெஸி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க. பட் ஹரி வந்து வெரி வெரி கோஆப்ரேட்டிவ். இப்போ அவன் நைட்லாம் ஷூட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே கூட வந்து ஷூட் பண்ணியிருக்கான். ஷூட் பண்ணும்போது தெரியல இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிருப்பான், பட் நான் ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சரி சாங் பார்க்கும்போது ரெண்டு மூணு இடத்துல நான் அழுத்துட்டேன், ஹரி அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். என்னோட பர்ஃபார்ம் பார்க்கறதோட இந்த படத்தில் வந்து நான் கிஷோரோட வேலையும் ஹரியோட வேலையும் ப்ளஸ் ராண்டியோட ஒர்க்கும் பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பெருமைப்படுற விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து ராண்டியோட ஒர்க் பண்ணது. நான் வந்து அவர் பேச போகிறான்னு சொல்லும்போது இங்கே ஸ்பாட்லேயே பேச மாட்டாரே, இங்கே பேச போகிறாரான்னு நினச்சேன். அந்த அளவுக்கு ஒரு குவைட்டான ஒரு கேமராமேன், டவுன் டு அர்த் கேமராமேன். நான் இவ்வளோ பெரிய ஸ்டாரோடலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் இவ்வளோ டேரக்ட் பெரிய டேரக்டர் கூடலாம் ஒர்க் பண்ணுறதுலாம் கிடையாது, எல்லாருக்கிட்டையும் மரியாதோடு நடந்துக்கிற ஒரு பர்சன். எனக்கு என்ன இந்த டீமில் பிடிச்சமான விஷயம்னா, ஒரு நல்ல டீமோட நான் ஒர்க் பண்ணுறேன், ஒரு நல்ல கதையில் ஒரு நல்ல கதாபாத்திரத்தில் நான் ஒர்க் பண்ணிருக்கேன்னு நினைக்கும் போது இன்றைக்கி ரொம்ப பொறுமையான நாளாக நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். அஃப்கோர்ஸ் விஜய் ஆண்டனி பற்றி நான் சொல்லணும், அவரோட படங்கள் எல்லாமே வந்து சாங்ஸ் ஹிட்டாக இருக்குது. இந்த படத்தில் வந்து நாலு சாங்கும் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. அவர் இப்போ ஹீரோவாக நடிச்சிட்ருக்காரு, பட் சாங்ஸில் வந்து எந்த அளவுக்கு ஹீரோ சாங்ஸ்லாம் கொடுத்துருக்காரோ அந்த அளவுக்கு ஹீரோவோட ஒர்க் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. இட்ஸ் அ கிரேட் டீம். ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் ஹோப் யூ ஆல் வில் என்ஜாய் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச்.